இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது பாறைக்கு இடையில இருந்து எப்படி இயற்கையா தண்ணி வருதுன்னு. இப்போ இந்த போருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்குது. அதாவது உள்ள இருக்க மோட்டரும் நல்லா வேலை செய்யுது, அதே மாதிரி தண்ணி மேல இருந்து கீழே விழுற சத்தமும் நல்லாவே கேட்குது. ஆனா நம்ம மோட்டர் போட்டால் சுத்தமாவே தண்ணி வரல. இப்போ இந்த போருக்குள்ள அப்படி என்னதான் வித்தியாசமா நடக்குது அப்படிங்கிறத உள்ள ஒரு கேமரா விட்டு நம்ம நேரடியா பார்த்துடலாம். இந்த போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 125 அடி. அதுல நம்ம 120 அடி வரைக்கும் மோட்டரை இறக்கிருக்கோம். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள இருக்க மோட்டரை மட்டும் வெளியில எடுத்துடலாம். இப்போ நம்ம உள்ளே இருந்த மோட்டரை சூப்பராக நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் டார்ச் லைட் இருக்குது. இந்த ரெண்டையும் ஒன்று அந்த மாதிரி டேப் வச்சு சுற்றி நம்ம சூப்பராக கட்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஒன்று அணைஞ்சு ஒரு கெட்டு கம்பில் கட்டி இந்த மாதிரி கயிறில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த செட்டப்பை மெல்ல மெல்ல நம்ம உள்ளோட போகிறோம். உள்ளோடும் போது உள்ளே எந்த மாதிரி மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம 20வது அடியில் இருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பிவிசி பைப்புக்கும் பாறைக்கும் இடையில ஒரு வேர் வருது. இந்த வேர் பார்த்தீங்கன்னா புளிய மரத்தோட வேர். அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் போர் போட்டிங்கன்னா அந்த போர்லேருந்து ஒரு 25 அடி சுற்றளவில் ஆழமாக வேர்கள் விடக்கூடிய மரங்களை வைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இன்னுமே ஆழம் போய் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த போருக்குள்ளே கற்பம்பூச்சி இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 90வது அடி ஊற்றுலேருந்து தண்ணி வரது தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியுது. இதிலிருந்து இந்த போரில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. இந்த ஊற்றுலேருந்து வர தண்ணி பாறையோட மேற்பரப்பு வழியாக கீழ் நோக்கி ஊர்ந்து வரதை நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. இப்படி தண்ணி வந்து நாம் மோட்டார் போடும்போது எதனால் தண்ணி வரல அப்படிங்கிறத இன்னுமே கீழ் நோக்கி சென்று நாம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாம் இந்த போரோட அடிப்பகுதியை நெருங்கிட்டோம். இந்த அடிப்பகுதியை நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. இப்போ நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பு மாதிரி அசைஞ்சிட்டு இருக்கதை உங்களால் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண கயிறு தான். இந்த கயிறு உள்ளே எப்படி வந்துச்சுன்னா நம்ம மோட்டாரை உள்ளே இறக்கும்போது அந்த மோட்டாரில் உள்ள ஒயரை இந்த மோட்டரோட சேர்த்து ஒரு கயிறில் கட்டி வச்சுருந்தோம். நாம் அந்த மோட்டாரை மேலே தூக்கும்போது அதில் இருக்க கயிறு மட்டும் சைடில் இருக்க பாறையில் தட்டி தட்டி பிஞ்சு கீழே விழுந்துருக்குது. நம்ம மேல் பகுதியில் ஏற்கனவே பார்த்த ஊற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே கீழ்ப்பகுதியில் வந்து சேர்றத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. இவ்வளோ தண்ணி மேலேருந்து வந்துமே இந்த போரோட நீர் மட்டும் எதனால் உயரல அப்படிங்கிறத இப்போ அந்த தண்ணிக்குள்ளே கேமரா விட்டு உள்ளே அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வந்து வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நமக்கு 120வது அடியில் வந்துட்டு இருந்த ஊத்தோட ஓட்டை தான். இந்த வருஷம் சரியாக மழை இல்லாத காரணத்தினால அந்த ஊற்றுல சுத்தமாகவே தண்ணி இல்லை. அதனால அந்த 90வது அடியில் உள்ள ஊற்றுலேருந்து வர்ற தண்ணி கீழே வந்து இந்த 120வது அடி ஊற்றுல தண்ணி இல்லாத காரணத்தினால அந்த ஓட்டை வழியாக திரும்ப ரிட்டர்ன் வெளியே போயிடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போரோட உண்மையான நிலை. இப்போ நான் இந்த பகுதியை ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியில் ஆடிட்டு இருக்க ஒரு தூசி இந்த ஓட்டையை நோக்கி ஈர்க்கப்படுறத. இப்போ இதிலிருந்தே அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே போகுது அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. இப்போ நம்ம பார்த்தா இந்த போர் பார்த்தீங்கன்னா 1997வது வருஷம் போட்டது. இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 125 அடி. நம்ம போரில் முன்னாடி பார்த்தா அந்த ஊற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90வது அடியிலேருந்து கீழே இந்த மாதிரி விழுந்துட்டுருக்கு. ஆனாலும் போரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவுமே நிரம்பலை. இந்த 90வது அடிக்கு கீழே 120வது அடியில் ஒரு ஊற்று போனதை நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த 120வது அடியில் உள்ள ஊற்றுல பார்த்தீங்கன்னா இப்போ மழை இல்லாத காரணத்தினால தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த ஊற்றோட மறுமுனை வழியாக மேலேருந்து விழுற தண்ணி கீழே இந்த 5 அடியில் சேகரிக்கப்பட்டு இந்த ஊற்று வழியாக வெளியே போயிருது. இப்போ இந்த போரே பார்த்தீங்கன்னா மொத்தமே 125 அடி தான் இருக்கு. அதனால நாம ஒரு 5 அடி தள்ளி 120வது அடியில தான் நாம மோட்டாரை மாட்டியிருக்கோம். இப்போ ஒருவேளை இந்த போர்ல லாஸ்டா வந்த இந்த ஊத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 அடி ஆழமா போர் போட்டிருந்தாங்கன்னா மேல இருந்து வர இந்த ஊத்துல உள்ள தண்ணி கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா 50 அடியை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வழியா வெளியே போயிருக்கும். அதனால தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சது இந்த மோட்டர் நாம எக்ஸ்ட்ரா ஒரு 40 அடி கீழே இறக்கிருக்கலாம். அதனால இந்த டைம்ல நமக்கு கண்டிப்பா தண்ணி பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இந்த போர்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்த இந்த ஊத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 அடி மட்டும் தான் போர் போட்டிருக்காங்க. அதனாலதான் மேல இருக்க இந்த ஊத்துல தண்ணி இருந்தோம் அந்த தண்ணியை அவங்களால யூஸ் பண்ண முடியல. அது
அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் போர் போடும்போது லாஸ்ட்டாக வர ஊற்றுலேருந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு 50 அடி ஆழத்துக்காவது போர் போடுங்க. ஏன்னா இந்த போருக்கு ஏற்பட்ட இந்த நிலை கோடை காலங்களில் வேறு எந்த போருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. அதே மாதிரி எப்படி நம்ம மொபைலில் சார்ஜ் இறங்க சார்ஜ் ஏற்றுறோமோ அதே மாதிரி பூமிக்குள்ளேருந்து நாம் எடுக்கிற தண்ணியை திரும்ப மழைநீர் சேகரிப்பு செய்வதன் மூலம் திரும்ப பூமிக்குள்ளே அனுப்ப வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை.